நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இனிப்பு செய்ய போறோம். இன்னைக்கு புது வருஷம் பிறக்க போகுது, உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இனிப்பு வந்து என்ன பண்ண போறோம்னா, பஞ்சாமிர்தம் வச்சு கேசரி பண்ண போறோம். முத முத புத்தாண்டு புரட்டுறதுக்கு பஞ்சாமிர்தம் வச்சு கேசரி பண்ணுறோம். அதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சாமான் இல்லை, சிம்பிளா ஒரு சின்ன டம்ளர் ரவா, ரெண்டு ஏலக்காய், பால் வந்து 300 கிராம், ஒரு பஞ்சாமிர்தம் பாட்டில், நெய், பனங்கள் கண்டு. இதுக்கு முந்திரி, திராட்சை வேறு எதுவும் வேண்டாங்க. இந்த பால் வாசனையிலையும் லைட்டான தித்துப்புளையும் இருக்கணும். இப்போ சூடு வந்துடுச்சு, இந்த ஒரு டம்ளர் ரவாவையும் சும்மாவே வறுத்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி பண்ணுறதுனால நெய் தேவையில்லை. இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவா வறுபட்டுருச்சு, எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம ஆனால் இப்போ 2.5 டம்ளர் ஊற்றிக்க போகிறோம் பால் இருக்கிறதுனால. 2 டம்ளர், 1.5 டம்ளர், 2.5 டம்ளர் ஊற்றிருக்கோம் ஒன்றுக்கு. பால் வந்து நம்ம ஊற்றுறதுனால தண்ணியை குறைச்சிக்கணும், இல்லைன்னா 3 ஊற்றணும். இந்த பஞ்சாமிர்த கேசரிக்கு ஜீனி போடக்கூடாது. பனங்கள் கண்டு ஒரு 50 கிராம் லைட்டாக தண்ணி ஊற்றி சும்மா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி உருக வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன். 300 ml பால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பால் கொதிச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு ரவாவை கட்டி இல்லாமல் லைட்டாக அப்படி சத்தை நேரம் அப்படியே சிம்மில் நம்ம அதை போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே மூடி வச்சிடணும். சிம்மில் சத்த நேரம் வேணும். நம்ம பாலில் நல்லா ஜோராக இருந்துடும், சூப்பராக வெள்ள வெள்ளையே எண்ணெய் வாங்கிட்டு வெந்து நல்லா வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் பனங்கள் கண்டு 50 கிராம் ஊற்கணும் பாருங்கள். அதையும் மண் இல்லாமல் எடுத்து ஊற்றிடணும். இப்போ பஞ்சாமிர்தத்தையும் அதில் போட்டுடணும். இப்போ பஞ்சாமிர்தம்லாம் போட்டாச்சு, நல்லா மிஸ் பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்த கேசரி இது ஒருத்தத்துக்கு ரெடி ஆகிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் பாலோட சாப்பிடும் போது. இப்போ நம்ம நெய் தேவையான அளவு போட்ட வேண்டியதான். இதை நம்ம முந்திரியெல்லாம் பொறிச்சு போட போகிறதில்ல. அந்த பஞ்சாமிர்தத்தோட வாசனையும் அந்த பால் வாசனையும் தான் அந்த கேசரி. நம்மளோட கேசரி சூப்பராக பிரம்மாதமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏலக்காவை போட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான். ஆகிடுச்சு, இன்னொரு பாத்திரத்தில் இதை மாற்றிடும். பஞ்சாமிர்தம் பால் வச்சு புது வருஷத்துக்கு ஒரு கேசரி பண்ணிட்டோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை உங்கள் வீட்லேயும் ஒரு கடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.